ஆசீர்வாதம் யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துது. இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை சகரியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 4:10 ஃபர்ஸ்ட் லைன் மட்டும்தான். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ரொம்ப ரொம்ப பிடிச்சமான வார்த்தை. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? ஆரம்பம் அற்பமா இருக்கலாம். இன்னைக்கு மார்னிங் எழும்புறீங்க, அற்பமான ஒரு எழும்புகிற நிலையா இருக்கலாம். ஆனா இரவில் படுக்கும் போது உங்களுக்கு சம்பூர்ணமா மாறிடும், நிறைவாய் மாற்றிடுவார். நிறைய பேர் நம்மள அற்பமா எண்ணுகிறாங்க இல்ல, குடும்பத்துல சொந்தக்காரங்களுக்குள்ள, மாமியார் வீட்டுல, உடன்பிறப்புகளுக்குள்ள, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற கட்டண மனைவி, கட்டண புருஷன், பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட சில நேரங்களில், பெற்றோர் கூட பிள்ளைகளை, பிள்ளைகள் கூட பெற்றோரை, எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு இடத்துல அற்பமா என்ன பண்றோம், நீ அன்பிட், நீ லாய்க் இல்ல, நீ வேஸ்ட். இந்த மாதிரி அது வந்து நிறைய பேர் மனசை உடைச்சிடும். சில நேரங்களில் அந்த அற்பமா என்னும் போது அவங்க தற்கொலை கூட போயிருக்கிறாங்க. யாருக்குமே எனக்கு பிடிக்கல, நான் இருக்கிறதே வேஸ்ட், நான் ஏன் இருக்கணும், பெட்டர் நான் போயிட்டா நல்லதுன்னு கூட யோசிச்சிருக்காங்க. கணவன் மனைவி அற்பமா எண்ணலாமா? மனைவி கணவன் அற்பமா எண்ணலாமா? பிள்ளைகள் பெற்றோரை அற்பமா எண்ணலாமா? உன்னை பெற்று வளர்த்த தாய் தகப்பன நீ அற்பமா எண்ணலாமா? என்ன பெரிய வேலை, இதெல்லாம் ஒரு வேலையா? அந்த வேலையை கூட நீ அற்பமா எண்றீங்களே, இந்த வேலை கூட எல்லாமே எவ்வளவு பேர் இருக்காங்க. எதுவுமே அற்பமா எண்ணாதீங்க. எப்பவுமே சொல்ல, கொத்தனார் சித்தனார் கூட வெரி பிரீஷியஸ். நீ கொத்தனார் கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்கிறது கஷ்டம், சித்தனார் கிடைக்கிறது கஷ்டம், கார்பெண்டர் கிடைக்கிறது கஷ்டம் தெரியுமா? சவுத்துல சொல்லுவாங்க, தென்னை மரத்திலே ஏறி தென்னை பறிக்கிறதற்கு, தென்னைங்காயை பறிக்கிறதற்கு ஆள் இல்லை என்று சொல்லுவாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலத்துல எந்த வேலையுமே அற்பமா எண்ணக்கூடாது. வெரி பிரீஷியஸ், இஸ் வெரி எக்ஸ்பெக்டட். தென்னை மரத்துல ஏறி தென்னைங்காய் பறிக்கிறாரே, பனைமரத்துல ஏறி பனங்காய் பறிக்கிறாரே, அப்படிப்பட்ட நபர்களை பாக்கணுமே, அவனை மாதிரி நீ ஏறிடுவியா? நான் ஏறிடுவேனா? உன்னால என்னால முடியாது. ஆனா அவங்களுக்கு அந்த பலன் இருக்கு, அவங்களுக்கு அந்த அந்த திறமை இருக்கு, அவங்களுக்கு அதுல இருக்கிற நுணுக்கம் இருக்கு, ஆனா நமக்கு அது கிடையாது. ஆகையால எதையுமே அற்பமா எண்ணக்கூடாது. ராகேல் லேயால அற்பமா என்ன என்ன லேயால கத்த பிளஸ் பண்ணிட்டு தானே இருந்தாரு. லேயாலுக்கு ரூபனை கொடுத்தார், சிம்மியில கொடுத்தார், லேவிய கொடுத்தார், யூதாவை கொடுத்தார். அதுக்கு மேலே இன்னும் கேவலமா அற்பமா இல்லைனா, அதுக்கு மேலே இன்னும் ஒரு மூலம் கொடுத்தார். நிறைய பேர் உங்களுக்கு அற்பமா எண்றாங்கன்னா கத்தர் உங்களுக்கு நிறைய கொடுப்பாருன்னு அர்த்தம். கத்தர் உங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னா பல பேர் நம்ம அற்பமா எண்ணுறது நல்லதுன்னு அர்த்தம். சோ உங்களுக்கு அற்பமா எண்றாங்க, கிண்டலா பேசுறாங்க, கேலியா பேசுறாங்க, பேக் பைட் பண்றாங்க, நீங்க சந்தோஷப்படுங்க, ஃபீல் பண்ணாதீங்க, சிரிச்சுக்கிட்டே போங்க. ஏன்னா இதெல்லாம் அடையாளங்கள், இதெல்லாம் கன்ஃபார்ம் அடையாளங்கள். என்ன அடையாளத்தை காண்பிக்கிறார்? இவர்கள் கண்களுக்கு மத்தியில கத்தர் உன்னையும் என்னையும் உயர்த்தும்படிக்கு ஆண்டவர் முன்குறித்து வைத்து விட்டார் என்பது, தட் இஸ் அ சைன். So without his knowledge, without his permission, nothing would happen. So my brother and sister, யாராவது அற்பமா என்றாங்களா, தேங்க் காட் சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நீங்க ஜெயிப்பீங்க, உங்க தலையை உயர்த்துவார். இன்னைக்கு நாள் தொடங்குறது அற்பமா இருக்கலாம், முடிவு ஜெயம், முடிவு சம்பரணம். நைட்டு போய் பெட்ல படுக்கிறதுக்குள்ள ஒரு பெரிய ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்தேன். ரொம்ப அற்பமா எண்ணப்பட்டு எழுப்பினேன். ஆனா மகிமையா ஒரு இடத்துல கத்தர் என்னை கனப்படுத்தி என் தலையை உயர்த்தினார் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு அற்புதம் இன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு நடக்குது. டுடே யூ ஆர் கோயிங் டு சீ தட். Take this prophetic word. பிறந்தநாள் திரும்ப நாள் காண்கிறவர்களுக்கு கத்தர் கிஃப்ட் கொடுக்கிறார், ரிசீவ் இட். அது போல வியாதியா இருக்கிறவங்களுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன், நீங்கட்டும் இயேசு நாமத்தில் command it. The word word can, that word can heal you totally. In Jesus' name we pray. Amen, amen. God bless you. God bless you. God bless you.